இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை புதிய அதிரடி அப்டேட். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பதிவில் முதற்கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட பதிவினில் விடுபட்டவர்கள் 18/8/2023 முதல் 20/8/2023 வரை 3 நாட்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பதிய விடுபட்டவர்கள் 18/19/20 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு புதிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. முன்னதாக விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத் தலைவிகள், முதியோர் ஓய்வூதிய திட்டங்களில் பயன்பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதியுள்ள மகளிர் ஆகியோர் இம்முகாமில் தற்போது பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக மற்றும் இரண்டாம் கட்டமாக நடந்த முகாமில் பதிவு செய்ய தகுதியவர்கள் குறிப்பிட்டிருந்த தேதிகளில் வருகை புரியாமல் விடுபட்டோர் ஆகியோர் இம்முறை நடைபெறும் பதிவு முகாமில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த முகாம் இம்முறை 3 நாட்கள் நடைபெறும். முதற்கட்டமாக மற்றும் இரண்டாம் கட்டமாக நடந்த முகாமில் 1.54 கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விண்ணப்ப பதிவு ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து முகாம் நாட்களிலும் காலை 9:30 முதல் 1 மணி வரையும் பிற்பகல் 2 மணி முதல் 5:30 வரையும் நடைபெறும். மேற்படி சிறப்பு முகாம்கள் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் எங்கெங்கு நடந்தனவோ அவ்விடங்களிலேயே விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும். மேலும் சிறப்பு முகாம் நடைபெறும் இடம், முகவரி குறித்த விவரங்கள் நியாய விலைக்கடைகளில் தகவல் பலகையில் வைக்கப்பட்டுள்ளன. விண்ணப்ப பதிவு செய்யும் பொழுது சரிபார்ப்புக்காக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ்புத்தகம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்பத்துடன் எவ்வித ஆவணங்களையும் நகல் எடுத்து இணைக்க தேவையில்லை. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய வருவாய்த்துறையில் வருமான சான்றிதழ், நில ஆவணங்கள் போன்ற எவ்வித சான்றுகளையும் விண்ணப்பித்து பெற தேவையில்லை. விண்ணப்ப பதிவு முகாமில் ஒரே நேரத்தில் பலர் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். விண்ணப்பம் அளிக்கும் அனைத்து நபரின் விண்ணப்பங்களும் பதிவு செய்யப்படும். மேலும் தகவல்களுக்கு உங்கள் தொகுதி உட்பட்ட நியாய விலைக்கடைகளையும் அணுகவும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.